இல்லங்க, இது நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. அக்கா அந்த ராஜுக்கு 5 கோடி ரூபாய் சொத்து எழுதி வச்சதும், ராகினி வசந்த்க்கு பணம் கொடுத்ததும் அதெல்லாம் வேற ஒரு கணக்கு. என்ன கணக்கு இருக்குது வினோ? உனக்கு கொடுக்காம அங்க எதுக்கு வேற கணக்கு வைக்கணும் சொல்லு. இல்லங்க, இது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அக்கா இத்தனையும் செய்யறதுக்கு பின்னாடி வேற ஒண்ணு இருக்கு. இல்ல வினோ, இப்படி சொல்லி சொல்லியோ காயத்ரிமா உன்னை ஏமாத்துறாங்க. நீ பாவ வினோ. இல்லங்க. இல்லனா வேற என்ன காரணம் இருக்க முடியும் சொல்லு. அந்த பாலா போட ராஜுவுக்கு ஏன் சொத்து எழுதி வைக்கணும்? வசந்துக்கு எதுக்கு இடத்தை அள்ளி கொடுக்கணும் சொல்லு, என்ன காரணம்? இது பாருங்க, ராஜுக்கு அக்கா 5 கோடி ரூபாய் சொத்து எழுதுனது எதுக்குன்னா, என்னங்க அக்கா வந்துட்டாங்க, நான் அப்புறமா பேசுறேன். கடைசி நேரத்துல காரியம் கெட்டு போச்ச. சொல்ல வந்தத சொல்லாம போயிட்டாளே. அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்குது, அத அவ வாயில இருந்து பிடுங்காம விடக்கூடாது. என்ன இதுக்கா? அது தூக்கு சொல்றேன். என்னது இது? தூக்குடி, பணம்டி. பணமா? பாத்து 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 முள்ள பாத்து பாத்து மெதுவா, இங்க மெதுவா வைங்க, புடிச்சுக்கோங்க, நிதானமா வைங்க. ஓகே அக்கா, எதுக்குக்கா இவங்க எல்லாம் வந்திருக்காங்க? இரடி சொல்றேன். அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல நல்லபடியா முடிஞ்சதா? ஆ, நல்லபடியா முடிஞ்சது. ராகினி வசந்த் சந்தோஷமா இருக்காங்க மேடம். அதான் பணம் வந்துருச்சு இல்ல? வெரி குட், இருங்க. என்னங்க வெச்சுக்கோங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் மேடம். நீங்க ரொம்ப நம்பிக்கையா நடந்துகிட்டீங்க, வெச்சுக்கோங்க. இல்ல இருக்கட்டும் மேடம். இந்த காலத்துல உங்கள மாதிரி ஆளுங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்தாங்க வெச்சுக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஓகே, we will keep in touch. ஓகே மேடம், வர மேடம். இந்தாங்க. ஐயோ மேடம், என்ன நீங்க எனக்கு போய் பணலாம் கொடுக்கறீங்க? நீங்க லேண்ட் ப்ரோக்கரேஜ் பண்ணிருக்கீங்க, அதுக்கு கொடுத்து தான ஆகணும். அதுக்குல மேடம், நீங்க சைட்டுக்கு போ சொன்னீங்க, போய் ரேட் எடுத்து சொன்னீங்க, நானும் செஞ்சேன். அதுக்கு தான் பலன் கிடைச்சிருச்சு. இந்தாங்க வெச்சுக்கோங்க. எனக்கு பணம்லாம் வேண்டாம் மேடம், எனக்கு உதவியா செஞ்சா போதும் மேடம். சொல்லுங்க என்ன செய்யணும் மேடம். பில்டர்ஸ் அசோசியேஷன்ல நீங்க பெரிய ஆளா இருக்கீங்க, எனக்கு அது மூலமா 2-3 பிரச்சனை இருக்கு. நீங்க சொன்னா பில்டர்ஸ் கேட்பாங்க. ஓகே சரி, நான் உங்களுக்கு உதவி செய்றேன். ஆனா நீங்க எனக்கு செஞ்ச உதவிக்கு பலன் வேண்டாமா? இந்தாங்க வெச்சுக்கோங்க, வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றி மேடம், வர மேடம். சரி அக்கா, என்னக்கா இங்க நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. முதல்ல இந்த பணத்தை எல்லாம் எடுத்து உள்ள வைக்கணும். வா, ஹெல்ப் பண்ணு வா. அக்கா இப்ப சொல்லுக்கா, என்னக்கா இங்க நடக்குது? எனக்கு எதுவுமே புரியவே இல்லக்கா. நீ என்ன சொல்லி ராகினி வசந்துக்கு அந்த இடத்த வித்த? அவங்கள நம்ம பக்கம் வளைக்கணும். ராகினியும் ராஜு மாதிரி உன்னை முழுசா நம்பணும் தானே இதெல்லாம் செஞ்ச? இப்ப என்னடான்னா, அந்த நாகராஜுக்கு 2 கட்ட தூக்கி குடுக்கற, அதுவும் இல்லாம இடத்த கொடுத்தவன் 12 கோடியும் உன்கிட்ட குடுத்துட்டு 1 கட்ட வாங்கிட்டு போறான். என்னக்கா இதெல்லாம்? இதாண்டி காயத்ரியோட செட்டப்பு ஸ்கெட்சு. ஸ்கெட்சா? என்னக்கா சொல்ற? ஆமாண்டி, அந்த ராகினியும் வசந்தும் என் கால்ல விழணும்னா அதுக்கு நான் 11 கோடி செலவழிப்பனா? அந்த அளவுக்கு அவங்க வர்த்தா? பின்ன எதுக்கு அவங்களுக்கு 11 கோடி கடன் கொடுத்த? அதான் இப்ப 12 கோடியா திரும்பி வந்துருச்சு. அக்கா என்னக்கா இப்படி போட்டு குழப்புற? தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோ. ராகினி வசந்த் வாங்கின இடம் லிட்டிகேஷன் உள்ள இடம். அத வாங்கினா அவங்க போண்டியா தான் போனும். அங்க எதையுமே கட்ட முடியாது. அக்கா என்ன சொல்ற? எதையும் கட்ட முடியாதுன்னா அப்ப அந்த இடத்துல பிரச்சனை இருக்கா? முதல்ல அந்த இடத்த வாங்கவே கூடாது. வசந்த் வாங்கியிருக்கான். என்னக்கா சொல்ற? டாக்குமெண்ட் எல்லாம் சரியா இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நீ தானே சொன்ன? அவங்களும் அதெல்லாம் நம்பி செக் பண்ணி எந்த பிரச்சனையும் இல்ல வாங்கலாம்னு நினைச்சு தானே வாங்கியிருக்காங்க. அங்க தாண்டி இருக்கு காயத்ரி வச்ச செக்.
நான் கொடுத்த இடத்தோட சர்வே நம்பர் வேற, அவங்க வாங்கின இடத்தோட சர்வே நம்பர் வேற. நான் கொடுத்த டாக்குமெண்ட்டுக்கு தான் லீகல் ஒபீனியன் கேட்டிருக்காங்க. அது ஆப்வியஸ்லி சரியா தான் இருக்கு. ஆனா இடத்த வாங்கும் போது அந்த இடத்தோட சர்வே நம்பர் அங்க என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு அவங்க செக் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சேன். அதே மாதிரி அவங்க செக் பண்ணல. சோ நான் கொடுத்த டாக்குமெண்ட் ஜெராக்ஸ நம்பி ஒரிஜினல் இடத்தோட டாக்குமெண்ட்டை பார்க்காம விட்டுட்டாங்க. அதான் எல்லாம் போச்சு. இப்போ அவங்க 11 crores கடங்காரங்களா ஏ முன்னாடி நிக்கிறாங்க. ராஜு 10 crores, ராகினி 11 crores. சோ இப்போ ஜெயந்த் விலாசோட 2 வாரிசு என்கிட்ட கடங்காரங்களா நிக்கிறாங்க. ஐயோ அக்கானா அக்காதான். அக்கா பார்த்தாலும் பார்த்தேன், ஒன்ன மாதிரி ஒரு தில்லாலங்கடிய நான் பார்த்ததே இல்லக்கா. இடத்த விக்கிறதுக்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணும்போது டாக்குமெண்ட்டை மாத்தி சிக்கல் இழுத்து விட்டுருக்கேக்கா. ஏங்கா இதுல அவங்க ஏமாந்துட்டோம், இடமும் போச்சு பணமும் போச்சுன்னு உங்ககிட்ட வந்து நின்னு உன்னதானே குத்தம் சொல்லுவாங்க? கிழிப்பாங்க. ஒரே ஒரு வார்த்தை, உங்ககிட்ட கொடுத்த டாக்குமெண்ட்டை வச்சு லீகல் ஒபீனியன் கேளுன்னு சொன்னேன். அவங்க கொடுத்த டாக்குமெண்ட்டு தான் நான் உங்ககிட்ட கொடுத்தேன். நீ செக் பண்ணாம ஏமாந்ததுக்கு நானா பொறுப்புன்னு ஒரே ஒரு கேள்வி கேட்டா போதும், என்ன செய்ய முடியும்? சூப்பர்க்கா, அவங்க அப்படியே முழிப்பாங்க. அக்கா நீ நினைச்சத முடிக்கிறவ, முடிச்சு வைக்கிறவக்கா. எங்க நீ அவங்கள வளைக்கிறதுக்காக இத்தனை கோடி செலவு பண்ண போறியோ, நான் ரொம்ப பயந்துட்டேன்க்கா. எங்க அவனோட 1 கோடியே இப்ப நம்ம கையில, அதுக்கு மேல 11 கோடி கடன் வேற. அசத்திட்டேக்கா. சரிக்கா நான் போய் சக்கரை அதிகமா போட்டு சூடா காஃபி எடுத்துட்டு வரேன். சார் ரொம்ப வாடா பண்றீங்க, நான் பார்க் பண்ணும்போது அங்க போர்டு இல்ல. ஏய் ஒரு அதிகாரியை எடுத்து பேசுறியா, உள்ளவா பேசிக்கலாம். என்ன சார் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப சாருன்ற மவனை முழுசா வீடு போய் சேர மாட்டேன். உன் தோலை உரிச்சு உப்பு தடவை அனுப்புறா உனக்கு, அவ்வளவு திமுற உனக்கு. போலீஸ் அடினா என்னன்னு காமிக்கிறா உனக்கு. என்ன சார் எதுக்கு இவர அடிக்கிறீங்க? நீ யாரு? நான் இவரோட வைஃப். வைஃபா? என்னமோ வீட்டு வேலைக்கார மாதிரி ஹலோ இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறேன். இவன் என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா? மரியாதையா பேசுனீங்கன்னா நல்லது. எங்க வந்து யார்கிட்ட என்ன பேசுறேன்னு தெரியுதா உனக்கு? ரூல்ஸே தெரியாத இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறேன். என்ன சொன்ன? யார் நீ? என் பேர் சத்யா, தாமரம் தாசில்தார். டவுட் இருந்தா இப்பவே போன் பண்ணி விசாரிச்சுக்கோங்க. மேடம் அது வந்து எது சார் சொல்லுங்க. இல்ல மேடம் இவர் வந்து இப்ப பேசுங்க சார் பாப்போம். சொல்லுங்க சார் எதுக்கு இவர அடிக்கிறீங்க? ஷர்ட்ல கைட்டு சொல்றீங்க, அத சொல்றதுக்கு நீங்க யாரு? இல்ல மேடம் நோ பார்க்கிங்ல வண்டி நிறுத்திந்தாரு. போய் சொல்லாதீங்க, நான் வரும்போது அந்த இடத்துல போர்டே இல்ல. இவர் அந்த டெப்டி கலெக்டர் சொல்லிதான் இப்படிலாம் பண்ணிருக்காரு. காலையில நான் வழக்கமா டீ குடிக்கிற இடத்துல போய் விசாரிச்சிருக்காரு. இது முழுக்க முழுக்க பிளான் மேடம். இவர் திரும்ப திரும்ப இதேதான் மேடம் சொல்றாரு. இவர் சொல்ற ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது மேடம். நோ பார்க்கிங்ல வண்டி நிறுத்திந்தாரு, அதனாலதான் அரெஸ்ட் பண்ண மேடம். வண்டி நிறுத்திட்டோம் சார், அத கேக்குறதுக்கு நீங்க யாரு? மேடம் நோ பார்க்கிங்ல வண்டி நிறுத்துறது தப்பு தானே மேடம்? நீங்க ஒரு தாசில்தார், உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒண்ணும் இல்ல. சட்டம் தெரிஞ்சதுனால தான் சார் கேக்குறேன். நோ பார்க்கிங்ல வண்டி நிறுத்தி இருக்கட்டும், அதுக்கு உங்க ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நீங்க என்ன டிராபிக் இன்ஸ்பெக்டரா? நீங்க படிச்ச சட்டம் அதை தான் சொல்லுதா? வண்டியை மறிச்சு சாவியை புடுங்கறதே தப்புன்னு இப்ப கவர்மெண்ட் சட்டம் போட்டிருக்கு, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்க டிராபிக் இன்ஸ்பெக்டரும் இல்ல, அந்த ஏரியா உங்க கண்ட்ரோல்லையும் இல்ல. ஏரியா தாண்டி ஏரியா கூட்டிட்டு வந்திருக்கீங்க, இதெல்லாம் சட்டப்படி தான் நடக்குதா? மேடம்
சொல்லுங்க சார், இவரை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நோ பார்க்கிங்னு போர்டு போட்டிருந்ததுன்னா அந்த இடத்துல வண்டி இருந்துச்சுன்னா முதல்ல நீங்க வண்டியை தானே லாக் பண்ணிருக்கணும். இன்னும் சொல்ல போனா முதல் தடவையா இருந்தா அவரை வார்ன் பண்ணி அனுப்பியிருக்கணும். அதை விட்டுட்டு அடிப்பேன் உதப்பேன் எஃப்ஐஆர் போடுவேன்னு சொல்றீங்க? நோ பார்க்கிங்காக எந்த சட்டம் உங்களை அடிப்பேன் மிரட்டுவேன்னு சொல்ல சொல்லுச்சு சொல்லுங்க. நீங்க கிரைம் தானே? டிராபிக் ரூல்ஸ்ல தலையிட்டு ஒருத்தர் இங்க கூட்டிட்டு வந்து அடிப்பேன் உதப்பேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எந்த சட்டப்படி இவரை அரெஸ்ட் பண்ணுவீங்க? எங்க அந்த சட்டத்தோட செக்ஷன் சொல்லுங்க சொல்லுங்க சார். எந்த செக்ஷன்ல இவரை அரெஸ்ட் பண்ணீங்க? எந்த விஷயத்துக்கு எஃப்ஐஆர் போடணும்னு உங்களுக்கு தெரியுமா? அடிப்பண்ண சொல்றீங்க, முட்டிக்கு முடி தட்டுவேன்னு சொல்றீங்க. எங்க அவரை தொடங்க பார்க்கலாம். அவரை தொட்டா உங்க மேல எத்தனை செக்ஷன் போடலாம்னு நான் சொல்லவா? மேடம் அது வந்து என்ன சார், பப்ளிக் கிட்ட இப்படி தான் மிஸ்பிஹேவ் பண்ணுவீங்களா? யார் சொல்லி கொடுத்தா? அதிகாரத்தை தப்பா பயன்படுத்துறாருன்னு சொல்லி உங்க மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கவா? பப்ளிக் கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்றது, அவங்களை மிரட்டுறது, ஸ்டேஷன்ல வச்சு வழக்கு போடுவேன்னு சொல்றது, இதெல்லாம் வச்சு எத்தனை செக்ஷன் நான் உங்க மேல போடுறது சொல்லுங்க. இல்ல மேடம் அது வந்து சொல்லுங்க சார். இப்ப இவர் கூட்டிட்டு போறதுக்கு நான் யார்கிட்ட பேசணும்? நீங்க யார் சொன்னா கேப்பீங்க சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். நினைக்காதீங்களா? இவன் தான் இவ புருஷனா? இப்ப பார்த்தா எல்லாமே தப்பாயிடுமே. சொல்லுங்க சார், இப்ப என்ன பண்ணலாம்? சாரி மேடம், இனி தப்பு எதுவும் நடக்காது. நீங்க சார கூட்டு போங்க. இது பாருங்க, இனிமே இவர் என்ன இல்ல, யாருக்காவது இந்த மாதிரி நடந்துச்சு பிரச்சனை உங்களுக்கு தான். நீங்க வாங்க. சார், வேணும்னா டிராபிக் போலீஸ்க்கு மாத்தல் வாங்கிக்கிறீங்களா? பார்த்த பின்பு கண்ணில் தூக்கமேத அன்பே. அக்கா. என்ன அஞ்சலி, கொஞ்ச நாள மூட் அவுட் ஆகி ஒரு மாதிரி இருந்தீங்க, இன்னைக்கு என்ன ஜாலியா பாட்டு பாடிட்டு இருக்கீங்க? எனக்கு இருந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. அதான். என்ன ப்ராப்ளம்? ஒன்னும் அஞ்சலி, எக்ஸாம்ல அரியர் இல்லாம நான் நல்ல மார்க்ல பாஸ் பண்ணிட்டேன். அதான். தெரியும் சார், அவர்தான் சார் எனக்கு ட்ரீட்மென்ட் கொடுத்தாரு. ஆமா, அவரை பத்தி எதுக்கு என்கிட்ட கேக்குறீங்க? நீங்க தான் மூர்த்தியா? ஆமா சார், அவர் எனக்கு ட்ரீட்மென்ட் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ அவர் இல்ல சார், போயிட்டாரு. நீங்க எதுக்கு அவரை பத்தி கேக்குறீங்க? சரிங்க, சங்கீதாங்கிறது யாரு? என்ன சார் சொல்றீங்க? சதீஷ்க்கு என்னாச்சு? என்ன விசாரிக்கிறீங்க? எங்க அக்கா பொண்ணையும் கேக்குறீங்க? என்ன சார் விஷயம்? சார், சதீஷ் காணாம போயிட்டான். என்னது, காணாம போயிட்டானா? ஆமா சார், அவனை காணோம்னு சொல்லி அவங்க அம்மா ஹேபியஸ் கார்பஸ் கொடுத்துருக்காங்க. அதான் விசாரிக்க வந்திருக்கோம் சார். அவன் ரொம்ப நல்ல பையனாச்சே சார். அவன் காணாம போனதுக்கும் எங்க கிட்ட நீங்க விசாரிக்கிறதுக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்குது? சார், அவன் யார் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்கான்னு ட்ரேஸ் பண்ணப்போ சங்கீதா கூட தான் அதிக தடவை பேசியிருக்கான்னு தகவல் வந்திருக்கு. என்னது, சங்கீதா கூடவா? என்ன சங்கீதா, என்ன இது? நீ தான் அவங்ககிட்ட அடிக்கடி பேசியிருக்கிறியா? என்ன விஷயம், நீ எதுக்கு அவங்ககிட்ட பேசின? ஐயோ மாமா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. அவரங்கிட்ட பேசினதும் நான் அவர்கிட்ட பேசினதும் உங்க விஷயமா தான். ஏன் விஷயமாவா? என்ன சொல்ற? ஆமா மாமா, மாத்திரை எப்ப சாப்பிடணும், நீங்க ஒழுங்கா மாத்திரை சாப்பிட்டீங்களா, எப்ப எந்த மாத்திரை கொடுக்கணும்னு அவர் தான் என்கிட்ட சொல்லுவாரு. அதே மாதிரி நீங்க ரெடி ஆயிட்டீங்களா, இங்க வரலாமான்னு அவர் கேட்பாரு. அவர் வர முடியலன்னா தகவல் சொல்லுவாரு, அவ்வளவுதான் மாமா. அப்படியா சார்,
என் ட்ரீட்மெண்ட் விஷயமா தான் பேசியிருக்காங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. அவனும் நல்ல பையன் தான் சார். என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிங்களா சார்? சார், இப்போ அவன் தான் எங்கே இருக்கான்னு தெரியல. பல இடங்களில் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் தப்பாக எடுத்துக்காதீங்க, அவன் கேஸ் விஷயமா மறுபடியும் உங்களை விசாரிக்க வேண்டி வந்ததுன்னா நாங்க வருவோம், உங்களை விசாரிப்போம். கண்டிப்பா நீங்க ஒத்துழைக்கணும். சரி சார், சரி சார், வாங்க. சரி, ரெண்டு பேரும் உள்ள போங்க. சங்கீதா, சொல்லு சங்கீதா, உனக்கு அவனுக்கு இடையில ஏதாவது? நானும் அக்காவும் மேல உயிரியே வச்சிருக்கிறோம். நம்ம குடும்பத்துக்குன்னு மரியாதை இருக்குது. ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னா சிக்கலாயிருமா, அதனால தான் கேட்டேன். அப்படி எல்லாம் எதுவும் இல்ல மாமா. சரி சரி, அழுவாத, கண்ணை தொடச்சிக்கிட்டு போ, கூட்டிட்டு போ. பாக்கா. அவர் ஃபோன் பண்ணாரு, ஆனா சரியாவே பேச முடியல. அக்கா வந்துட்டா. இப்பதான் அக்கா வரலையே, போன் பண்ணலாம். என்னது இந்த நேரத்துல கூப்பிடுறா? வினோ, சொல்லு வினோ. அக்கா. என்ன வினோ? ஒரு மாதிரி இல்லக்கா. இல்லையே, ஒரு மாதிரியா இருக்கியே. மூர்த்தி ஏதாவது போன் பண்ணாரா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. அவரு எதுக்கு போன் பண்ணணும்? ரொம்ப பதறியே. நீ ஏதாவது ஃபோன் பண்ணியா? என்னக்கா இது, இப்படி என்ன நம்பாம பேசுற? வினோ, நீ உன் புருஷன் நினைச்சு அவரை நம்பி பேசலாம், ஆனா அவர் மேல எனக்கு இன்னும் சந்தேகம் இருக்கு. ராஜுக்கு சொத்தை எழுதி வச்சதை பத்தியோ, ராகினிக்கு நலம் கொடுத்த விஷயத்தோட காரணத்தை பத்தியோ எதையாவது அவர்கிட்ட சொன்னன்னு வெயி. என்ன அது பின்னாடி இருக்கு? ரகசியம்னு சொல்ற, அது என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாளே. நான் எதுவுமே சொல்லலக்கா. சொல்லக்கூடாது, அதுக்காக தான் சொல்றேன். நாம இங்க என்ன பேசினாலும் அது பிரகாஷோட காதுக்கு போகுதுன்னா நிச்சயம் அது மூர்த்தி வேலையா தான் இருக்கும். ஐயோ அக்கா, அவர் அந்த மாதிரி எல்லாம் இல்லக்கா. பின்ன அப்ப மத்த விஷயம்லாம் எப்படி போச்சு? நல்லா கேட்டுக்கோ, இந்த விஷயம்லாம் எப்படி போகுதுன்னு கண்டுபிடிக்க செல் கம்பெனில சொல்லி பிரகாஷ் மொபைலையும் மூர்த்தி மொபைலையும் டேப் பண்ண சொல்லியிருக்கேன். கடந்த ரெண்டு நாளா அவங்க ரெண்டு பேரும் எதுவும் பேசிக்கல. ஞாபகம் வச்சுக்கோ, ராஜு ராகினி விஷயத்த பத்தி உன் புருஷன் கிட்ட எதையும் உளறிடாத. இதையே சொல்றாளே, எதுவும் உளற மாட்டேங்கிறாளே. உன் வாயில இருந்து வார்த்தைய போடுங்க, மூர்த்தி என்ன வேணாலும் சொல்லுவாரு. அதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துறாத. என்னக்கா, நான் இவ்ளோ சொல்றேன், நீ நம்பவே மாட்டேங்கிற. எப்படி நம்புறது? எல்லா விஷயமும் தான் அங்க போயிருக்கேன். எனக்கு உன் புருஷன் மேலதான் சந்தேகமா இருக்கு. அக்கா, நீ என்ன நம்பல? சரி, நான் சொல்றதையாவது கேளு. நீ சொல்ற மாதிரி அவர் பிரகாஷ்க்கு உளவு வேலை பார்த்தாருன்னு வச்சுக்கோ. நீ எதை பத்தியும் யோசிக்காத. ஏற்கனவே அந்த ஏகாம்பரத்தை வச்சு அவரை கொல்ல பார்த்தேல, அதே மாதிரி செய். தாராளமா அவரை கொன்னுடு. எனக்கு என் பூவும் பொட்டையும் பத்தி கவலையே இல்லை. பாவி புருஷன் உயிரை விட உனக்கு உங்க அக்கா சொல்றது முக்கியமா? ஐயோ, கொலகாரிகிட்ட போய் கொலை பண்ண சொன்னா அவன் சும்மா இருப்பாளா? ஏற்கனவே அவன் ஆட்டப்படுவா, இனிமே கேட்கணுமா? ஒருவேளை நாம பிரகாஷ் கிட்ட பேசுறதெல்லாம் தெரிஞ்சா ஐயோ, நம்மள பொழந்துருவாள. வினோ, நான் சொல்றதெல்லாம் உனக்கு இப்ப பொய்யா தெரியலாம், ஆனா உண்மை தெரியும் போது நீயே சொல்லுவ. மேடம் வா. பெனி, இந்தாங்க மேடம். நீ சொன்ன மாதிரியே 12 கோடி ரூபாய் அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணிட்டேன் மேடம். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வாங்க சார், உட்காருங்க. இருக்கட்டும் மேடம். மேடம், நான் சதீஷ் கேஸில் அசைனாக இருக்க எஸ்ஐ. அவங்க அம்மா அவரை காணோன்னு ஹேபியஸ் கார்பஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த கேஸை நான் தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது விஷயமா தான் நான் விசாரிக்க வந்திருக்கேன்.
என்ன சார் சொல்றீங்க? அது விஷயமா தான் நான் ஸ்டேஷனுக்கு வந்து எல்லா விவரத்தையும் சொன்னனே. மறுபடியும் விசாரிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? நான் உங்களை விசாரிக்க வரல மேடம், பென்னிங்கிறவரை விசாரிக்க வந்திருக்கேன். நீதான் பென்னியா? ஆமாங்க சார். சரி வாங்க போலாம் மேடம். சார் இப்ப என்ன ஆச்சுன்னு அவர் விசாரிக்கணும்னு சொல்றீங்க? அதுக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். சம்பந்தம் இருக்கு மேடம். சதீஷ் காணாம போனப்ப பர்டிகுலர் டேட்ல பர்டிகுலர் டைத்துல 800ல தான் அவர் செல்லு மிஸ் ஆயிருக்கு. அத செக் பண்ணப்ப இவங்க ரெண்டு பேரோட செல்லும் ஒரே டவர்ல தான் கான்டாக்ட்ல இருந்திருக்கு. அதான் விசாரிச்சுட்டு போலான்னு வந்திருக்கேன். சார் 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 என்ன சார் சொல்றீங்க? எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைங்க சார். நான் சதீஷ் ஒண்ணுமே பண்ணலீங்க சார். இப்ப நான் உன்னை எதுவுமே கேட்கலையே.